வணக்கம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் சகோதரன் சந்தோஷ் பேசுகிறேன். உங்களோடு கூட இந்த புதிய வாரத்தில் இணைந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் கடந்த பல நாட்களாக கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பல விதமான கஷ்டங்களை கர்த்தர் தருகிறார் என்றால் என்றும், அது ஏன் அப்படி தருகிறார் என்றால், கர்த்தர் தம்மை தம் நேசி சிக்ஷித்து நடத்துகிற தான் சிக்ஷிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தண்டனை தருகிறார் என்று, இப்படியெல்லாம் மக்கள் தவறாக யோசிக்கிறார்கள் என்றும், அது தவறு என்றும் கடந்த 15-16 தினங்களாக நாம் இந்த தொடர் போதனையில் நாம் படித்தோம். அப்படி படிக்கும்போது ஒரு காரியத்தை ஜனங்கள் சொல்வது நான் கேட்டிருக்கிறேன். அது என்னவென்றால், அப்படியானால் யோபுவை குறித்து என்ன என்று கேட்பார்கள். வாட் அபவுட் ஜோப்? யோபு நல்லா தானே இருந்தாரு. அவருக்கு ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட பலவிதமான கஷ்டங்களை அனுமதிக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்பார்கள். அதற்கு அது அப்படி கேட்பது தவறு என்றும், அப்படி சம்பவித்தது என்ன என்றும், அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலம் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் இன்னமும் கூட தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் என்று நாம் நேற்று ஆரம்பித்தோம். அது இன்று நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு அதை குறித்து அதனுடைய தொடர்ச்சியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், எல்லாரும் இப்படி யோபுவை பற்றி சொல்லுகிற அனைவருமே, யோபு நல்ல மனுஷன், யோபு உத்தமன், சன்மார்க்கன், ஆனால் அவனுக்கு பாருங்க எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, ஆண்டவர் தானே போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? யோபுவினுடைய முடிவை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறது. யாக்கோபு 5:11 இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவு என்ன? யோபு தான் முந்தின நிலைமையை பார்க்கிறோம், இரட்டிப்பாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த யோபுவை பாருங்க, யோபுவை பாருங்கன்னு சொல்ற யாரும் யோபுவனுடைய முடிவை பார்ப்பதில்லை, அல்லது தான் ஒரு யோபு என்றும், தான் யோபுவை போல பல கஷ்டங்களையும் அடைந்திருக்கிறேன் என்று சொல்பவர்களும் யோபுவை போன்ற முடிவை பெற்றுக் கொள்வதில்லை. இதிலிருந்தே என்ன தெளிவாக தெரிகிறது? யோபுடைய கஷ்டத்தை பார்க்க கூடாது, முடிவை பார்க்கணும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கு. அவருடைய முடிவை கவனித்து பாருங்கள், முடிவில் என்ன நடந்துச்சு. இதிலிருந்தே நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? கர்த்தர் நல்லவர், அவர் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நமக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், தயவு செய்து இன்று அவரை, ஆண்டவரே நாம் பாவிதான், என்னை மன்னித்து போங்க, என்னை பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க என்ற இந்த சிறிய ஜெபத்தை உங்களுடைய மனதார நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாகி விடுகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களோடு இதை குறிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.